தோழர்களே, இந்தியாவின் அரசியல் வரலாறு பௌத்தத்துக்கும் சனாதனத்துக்குமான போர் என்றார் அம்பேத்கர். தென்னிந்திய நிலங்களை பொறுத்த வரைக்கும் அது சமணத்திற்கும் சனாதனத்திற்குமான போர் என்று சொல்லலாம். அதாவது பௌத்தம்ங்கிறத நம்ம ஒரு குறியீடாக வச்சுக்கலாம், சனாதனம்ங்கிறது ஒன்று. மனிதனை மேல் கீழ் என்று பிரிக்கக்கூடிய ஒரு தத்துவம் சனாதனம், எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் பௌத்தம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பெயர்களில் வந்திருக்கு. ஆனால் பல நூற்றாண்டுகள் தாண்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சனாதனம் மேலே இருக்குது, நம்மை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்குது, நம்மை அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. ஆனால் பௌத்தமோ சமணமோ அந்த இடத்துல இல்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்றை யார் எழுதுகிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வரலாற்றை வந்து யார் எழுதுகிறார்கள், வரலாற்றை யார் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள், அதுவாகத்தான் வரலாறு மாறுகிறது. அதிகாரத்தில் இருக்கிறவன், பலத்தில் இருக்கிறவன், அவன் வரலாற்றை எழுதும்போது அந்த வரலாறு அப்படி இருக்குது. உதாரணத்துக்கு காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னா அதுக்கு மூணு நரேஷன் இருக்குது, மூணு வரலாறு இருக்குது. காந்தி ஏன் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு கோட்சேவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு ஒன்று இருக்குது, காங்கிரஸ் ஸ்தாபனத்தோட வரலாறு ஒன்று இருக்குது, இந்த சமூகத்தின் வரலாறு ஒன்று இருக்குது. ஏன் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிறது இந்த சமூகத்தின், இந்த மக்களின் வரலாறு ஒன்று இருக்குது. அப்போது இந்த மக்களின் வரலாறு எப்போ வந்து மேலே வருது அப்படின்னா, மக்கள் அதிகாரத்திற்கு வரும்போது தான் வருது. அது வந்து உலகத்தில் சமீபகால அரசியல் போக்குகளில், இந்த நூற்றாண்டின் அரசியல் போக்குகளில் சில இடங்களில் நடந்திருக்கு. மக்களிலிருந்து வந்து இந்த வரலாற்றை எழுதக்கூடிய இடத்தில் அந்த அதிகாரத்தை பிடிக்கும்போது மக்களால் வரலாறு எழுதப்படுகிறது. அப்போ அது உண்மையான வரலாறாக இருக்கும், வரலாறு மாற்றப்படும். அப்படி திமுகவின் உதயம்ங்கிறது அப்படி தான். திமுக வந்து மக்களின் வரலாறை எழுதக்கூடிய எழுதிய ஒரு கட்சி. சனாதனத்தை வேறெடுத்து இந்த மண்ணில் மக்களின் வரலாற்றை, எளிய மனிதர்களின், ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக வந்து நம்முடைய வரலாற்றை எழுதிய ஒரு கட்சி திமுக. என்னை போன்ற முதல் தலைமுறை இளைஞர்கள் இந்த இடத்திற்கு வந்ததற்கு முக்கியமான காரணம் திமுக. திராவிட இயக்கம், திராவிட தத்துவம், அந்த நன்றி எனக்கு இருக்குது. அந்த நன்றியின் ஒரே காரணத்துக்காக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். பராசக்தி இல்லை என்றால் ஜோக்கர் இல்லை. எனக்கு அந்த நன்றி எப்பவுமே உண்டு. இடஒதுக்கீடாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், பெண்ணுரிமையாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய கனவுகள். அதற்கு வந்து பொது உடைமை இயக்கம் எந்த ஒரு பக்கம் வந்து எவ்வளவு தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்தார்களோ, அதே போல் திராவிட இயக்கம் வந்து அதை இன்னும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு, அதிகார இடத்திற்கு கொண்டு வந்து அதை சட்டமாக்கக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து வைத்தது அப்படிங்கிறது வந்து திராவிட இயக்கத்தின், திமுகவின் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் திமுகவை பல மேடைகளில் விமர்சித்திருக்கேன். நான் சென்ற மேடைகளில் திமுக விமர்சித்திருக்கிறேன், இனிமேலும் விமர்சிப்பேன். அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிப்பது என்பது ஒரு கலைஞனின், ஒரு குடிமகனின் உரிமைன்னு நான் நினைக்கிறேன். அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜனநாயக பண்பு என்பது தோழர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டு, மாசு தோழருக்கும் உண்டு. அதனால் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏன் திமுகவின் பக்கமும் தோழர் ஸ்டாலினின் பக்கமும் நான் நிற்க வேண்டும் அப்படிங்கிற குறைந்தபட்சமான ஒரு நியாயம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தேர்தலில் என் முன்னாடி நின்றுச்சு. அது வந்து இந்தியா முழுக்க நாம் சந்திக்க வந்து கொண்டிருக்கிற அபாயம். சனாதனத்தை முழுமையாக வேறெடுக்க வேண்டும். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரி வந்து பெரிய எதிரியாக இருக்கான். அவன் நம்மளை வந்து பிரித்து போட்டு மொத்தமாக நம் நிலத்தை சிதைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கான். அப்போது என்னை காப்பாற்றக்கூடியவர் யார்? நான் ஓப்பனா அதிமுகவே இந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவும் திராவிட இயக்கத்துடைய ஒரு பகுதி தான். பெரியாரின் சிந்தனையை உள்வாங்கி கொண்டு, அண்ணாவின் சிந்தனையை உள்வாங்கி கொண்டு உதித்த கட்சி தான். ஆனால் அவர்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன், அதிமுகவாக அனுதாபப்படுறேன். ஏன்னா என்னை காப்பாற்றக்கூடிய குறைந்தபட்ச சக்தியை நான் நினச்சது எல்லாம் ஒரு இடத்துல விலை போய் இருக்கும்போது எனக்காக, இந்த மண்ணுக்காக நிற்கக்கூடிய ஒரு சக்தியாக, நான் நம்பக்கூடிய ஒரே சக்தியாக இருந்தது திமுக ஸ்டாலின் தோழர் இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில். அப்படி வந்து நான் வந்து இந்த தேர்தலில் ஏன் நான் திமுகவின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நியாயமான கருத்தும் நியாயமான நியாயம் இருந்தது என்னிடம். ஸோ அதனால் அதை தொடர்ச்சியாக தான் வந்து இன்றைக்கு தோழர் ஸ்டாலின் எனக்கு வந்து
திமுகவுக்கு அவர் தலைவர், தொண்டர்களுக்கு தளபதி, தமிழகத்துக்கு முதல்வர், எங்களுக்கு எப்போதுமே ஸ்டாலின் தோழர் தான். ஸ்டாலின் என்றாலே தோழர் தான் எங்களுக்கு. அதன் பெரியாரின் நீட்சியாக, அண்ணாவின் நீட்சியாக, கலைஞரின் நீட்சியாக அந்த சமூக நீதியை இன்னமும் அடுத்த இடத்திற்கு செல்ல எடுத்து செல்லக்கூடிய நமது மிக முக்கியமான எதிரிக்கு எதிராக நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் இன்றைக்கு இருப்பவர் ஸ்டாலின் தோழர். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆட்சி அமைந்த உடனே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து, அது வந்து பெரிய கனவு, அது மிகப்பெரிய கனவு, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கடவுள் ஏன் இல்லை, கடவுள் வந்தாருனாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா கடவுள் இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னார் பெரியார். ஆன்மீகத்துக்கு எதிரி கிடையாது என்றைக்குமே திராவிட சித்தாந்தம் என்பது. மனிதர்களை மேலும் கிளிமாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மீகத்திற்கு எதிரானதுதான். அப்போ கர்ப்ப கிரகத்தில் கோயில் கட்டினவன் போய் நிற்க முடியாது அப்படின்னா அப்புறம் எதுக்குடா அந்த கடவுள், அப்புறம் எதுக்குடா அந்த கோயில். அப்போ அந்த கர்ப்ப கிரகத்தில் அனைத்து சாதியினரும் போய் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் மிக முக்கியமான புரட்சியாக நான் பார்க்கிறேன். அதை செய்யக்கூடிய அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆலாம்ங்கிற ஒரு இது பண்ணி 24 பேரை நியமித்திருக்கக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக நான் அதை பார்க்குறேன். அதே மாதிரி இப்போது பேருந்தில் வந்து பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கும்போது ஒரு மிக முக்கியமான பத்திரிகை வந்து ஒரு கட்டுரை எழுதுது. அந்த திட்டம் உடனடியாக அந்த திட்டத்திற்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு. அது எப்படி பெண்கள் வந்து இந்த திட்டத்தை வந்ததுன்னா பெண்களுடைய கட்டுப்பாடுகள் வந்து முழுமையாக போயிடும், இது வந்து சமூகத்தை வந்து மிக தீவிரமாக பாதிக்கும், அதனால் இதை வந்து செய்யக்கூடாதுன்னு ஒரு பத்திரிகையில் மிகப்பெரிய செய்தி வருது. அப்போ இந்த இடத்துல தான் ஏன் அப்படியான ஒரு செய்தி வருது, அது வந்து சனாதனத்தின் குரல். இந்த இடத்துல தான் நாம் வந்து இந்த பக்கம் நிற்க வேண்டிய ஒரு விஷயம் வருது. அப்போ பெண்களுக்கு வந்து சும்மா ஒரு காசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது சமூக நீதி சம்மந்தப்பட்ட விஷயம். அவர்களுக்கு பேருந்தில் இலவசம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் வந்து அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர் இத்தனை காலம் அவர்களை அடக்கி வைத்திருந்த கட்டுப்பாடுகளிலிருந்து வெளியேறுகிறார்கள். அதுதான் பெரியாரின் கனவு. அந்த பெரியாரின் கனவுக்கு சட்ட ரீதியாக ஒரு அமைப்பு கொடுப்பது என்பது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், அதை ஒன்று இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இதனை இவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் எப்போதுமே அரசியல் கட்சியை விட அதிகாரத்தை விட மனித உரிமை போராளிகளை தான் நம்புகிறேன். இந்த ஜனநாயகம் எப்போதும் மனித உரிமை போராளிகளால் மட்டுமே முழுவதுமாக இயங்கி கொண்டிருக்கிறது நான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன். அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் யோசிப்பேன், அதிகாரத்தில் உட்காரக்கூடிய கட்சிகள் ஏன் இந்த மனித உரிமை ஆர்வலர்களை, சமூகத்தில் மிக முக்கியமான சிந்தனையாளர்களை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. சென்சார் போர்டில் கிடையாது, சென்சார் போர்டு எப்போ வச்சாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு அந்த கட்சியோடு இருக்கக்கூடிய சில பேர் தான் அந்த சென்சார் போர்டில் இருப்பாங்க. ஒவ்வொரு திட்டத்திற்குமான அமைப்பு குழுக்களில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. நான் ஒவ்வொரு தடவை இது வந்து ஒரு பெரிய கனவு. ஏன் வந்து சோசியலிஸ்ட்டுகளை, ஆக்டிவிஸ்ட்டுகள் இவங்களாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க, சிந்தனையாளர்கள் இவங்களெல்லாம் ஏன் எப்போவுமே பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அந்த அரசியல் கட்சிகள் அப்படின்னு. பட் இந்த தடவை வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கனவுக்கு வந்து ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது. ஜெயரஞ்சன் தோழர் இருக்காரு, கு சிவராமன் தோழர் இருக்காரு, இறையன்பு மாதிரியானவர்கள் அதிகாரத்து இதில் இருக்கார், உதயச்சந்திரன் மாதிரி தோழர்கள் இருக்காங்க. அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த மாதிரி நிறைய இந்த தடவை வந்து ஸ்டாலின் தோழர் அவர்களுக்கு உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு கனிந்த ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய பயணம். சுப்பிரமணிய தோழர் சொன்னது மாதிரி அடுக்கடுக்காக இந்த அரசியலில் அடுத்தடுத்த இடத்தை அடைந்து ஒரு பக்குவமான இடத்திற்கு வந்திருக்கிறார். அது வந்து அவருடைய செயல்களில் வந்து முழுவதுமாக வெளிப்படுகிறது. அதே மாதிரி மாசு தோழருக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி கொடுத்ததாகட்டும், அப்படி வந்து ஒவ்வொரு அதுவும் கொரோனா காலகட்டத்தில் மிக முக்கியமான நெருக்கடியான சூழலில் நானே அவர்கிட்ட அவ்வளவு உதவிகள் கேட்டிருக்கேன். அவ்வளவு நெருக்கடியான சூழலில் பம்பரம் போல் சுழன்று அதிலிருந்து மீட்டு எடுத்தது மக்களை, அதெல்லாம் வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னா கல்வியும் மருத்துவமும் தான் ஒரு தேசத்தின் ஆணிவேர். ஃபிடல் காஸ்ட்ரோ இன்றைக்கி வரைக்கும் கியூபாங்கிற அந்த நாடு வந்து இப்படியான ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் கல்வியும் மருத்துவமும் அரசுகிட்ட இருக்குது. இப்போ அரசு பள்ளியை நவீனப்படுத்தக்கூடிய திட்டம், அது வந்து மிக முக்கியமான திட்டம், ஸ்மார்ட் ஸ்கூலாக மாத்திர திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். ஏன்னா நம்ம இதில் எத்தனை பேர் அரசு பள்ளியில் நம்ம பிள்ளைகளை சேர்த்துருக்கோம், கிடையாது, என்னாலே சேர்க்க முடியாது. நான் இவ்வளோ பேசுகிறேன், என் பொண்டாட்டி எடுக்கிற முடியுதான் வீட்டில். அது எல்லாருக்குமே அப்படியான ஒரு சூழல் இருக்குது, ஆனால் அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும். அப்போ இவங்க நீங்கள் என்னென்னமே என்ன சொல்கிறாங்க, கல்வி அவ்வளோதாங்க, கல்வி தரம் இல்லைங்க அரசு பள்ளிகளில் அப்படி.
சோ அரசுப்பள்ளியின் கல்வியை நாம் தரத்தை மேம்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா அப்படியான வேலையை இப்ப அரசு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இந்த அரசு அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். மருத்துவத்தில் வந்து இதுவரை செய்த விஷயங்கள் இந்த குறுகிய காலத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தோழர் ஸ்டாலின் கனிந்த பக்குவமான நியாயமான ஒரு பார்வைக்கு வந்திருக்கிறார். அப்படியான மனிதர்களை தன் பக்கத்தில் வைத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக பெரியார் கண்ட, சிங்காரவேலர் கனவு கண்ட, அயோத்திதாச பண்டிதர் கனவு கண்ட, அண்ணா கனவு கண்ட, கலைஞர் அவர்கள் கனவு கண்ட ஒரு சமூக நீதியை நிச்சயமாக இந்த அரசு இந்த காலகட்டத்தில் வழங்கும் என்ற பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மேடையை நான் ஒரு சில கோரிக்கைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்கள் என்பது மக்களின் விருப்பங்களோடு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் உலகம் முழுக்க இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்வே. அது வந்து உலகம் முழுக்க இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் மக்களுடைய கருத்தை கேட்கணும். குறைந்தபட்சம் அதுக்கு வந்து நியாயமாக நடக்கிற ஒரு டீம் வேணும். இது வந்து எல்லா நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிற டிபேட் இன்னைக்கு. அப்படி இல்லாமல் முதலாளிகளும் வியாபாரிகளும் அல்லது அரசியல் தளத்தை இயங்குபவர்களும் மட்டுமே சேர்ந்து முடிவு செய்து அதை செய்யக்கூடாது. ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு குழுவை அமைத்து மக்களின் உதாரணத்துக்கு இப்போ சிப்காட் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தை எடுப்பதுங்கிறது தொழில் வளர்ச்சி நிச்சயமாக அது அரசுக்கு அது முழுமையாக தெரியும். அதுக்கான விஷயங்கள் தெரியும். ஆனால் மக்களின் எண்ணங்களையும் கேட்டு அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான விஷயங்களை தொடர்ந்து இப்போ தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு ஒவ்வொரு விஷயத்துக்கும் போடப்பட்டிருக்கிற குழுவை பார்த்தாலே நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறது. ஒவ்வொரு குழுவிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க எடுத்துக்கிற எஃபர்ட்டு அது வந்து மிகப்பெரிய. அது ஹெல்த்து விஷயத்திலேயே அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு, அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு அதிகாரிகள் எல்லாருமே வந்து இப்போ நிறைய ஸ்காலர்ஸ் சேர்ந்து இந்த அரசியலில் வந்து அவ்வளோ பேரை சேர்த்துருக்காங்க. அப்படி இனி வரக்கூடிய எல்லா திட்டங்களிலுமே அப்படியான இந்த சமூகத்தின் மிக முக்கியமான சிந்தனையாளர்களையும் ஆக்டிவிஸ்ட்களையும் இணைந்த குழுக்களை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். தொடர்ந்து பெரியாரின் சமூக நீதி கொள்கையை தமிழகம் மட்டுமல்லாமல், ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாக ஸ்டாலின் தோழர் அவர்கள் பார்க்கப்படுகிறார். இன்றைக்கு வந்து யாராலும் வெல்லவே முடியாத ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்திருக்கிற மோடி அரசுக்கு எதிராக, இன்றைக்கு சனாதனத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய சக்திகளில் மிக முக்கியமானவராக ஸ்டாலின் தோழர் பார்க்கப்படுகிறார். அந்த இடத்திற்கு அவர் வந்து நிற்கிறார். ஒரு மிகப்பெரிய உழைப்பாலும் தனது கடினமான போராட்டங்களிலும் அந்த இடத்திற்கு வந்து அவர் நிற்கிறார். நான் இந்தியாவை அப்படி காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா நான் வந்து இந்தியாவை ஒரு 4-5 முறை முழுவதுமாக டிராவல் பண்ணியிருக்கேன். இந்தியா முழுக்க கிராமங்கள் வழியாகவே சுற்றியிருக்கேன். நான் அந்த பயணத்தின் முடிவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் கண்டறிந்தது வடக்கு நார்த் வந்து மிக மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. கம்பேரிட்டிவ் நம்ம தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் பார்க்கும்போது நார்த் வந்து மிக மோசமான, கிட்டத்தட்ட ஒரு மிருகங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் மாதிரி தான் வட இந்திய மாநிலங்கள் இருக்கிறது. இதுதான் உண்மை. இன்றைக்கு தமிழகம், கேரளா இந்த மாதிரி இந்த மாநிலங்கள் வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமான ஒரு நிர்வாக இடத்தில் இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பொது உடைமை இயக்கமும் தமிழகத்தில் திராவிட இயக்கமும். அதுதான் உண்மை. அதையெல்லாம் மறுக்க முடியாது. பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு அதையெல்லாம் மறுக்கவே முடியாது. இன்றைக்கு அதன் அடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்டாலின் தோழர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். ஸோ இந்தியாவின் மிக முக்கியமான சக்தியாக நின்று சனாதனத்தை வேரெடுக்கும் அந்த வாளை எடுத்து தொடர்ந்து சுழற்றுவார். நிச்சயமாக அதற்கான முழு அர்ப்பணிப்பும் உழைப்பும் அவரிடம் இருக்கிறது என்று சொல்லி நன்றி, வாழ்த்துக்கள்.